எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இடிகால் ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து உளுந்தம் குழம்பு. ஸோ அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உளுந்து வந்து இந்த ஒரு கப்பில் வந்து இந்த கப்பில் நான் 2 கப் எடுத்திருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி நாங்கள் வறுத்து அலசி வச்சுருக்கோம். சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த உளுந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூளும் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 6-7 விசில் விட்டுக்கோங்க. ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த குக்கரில் விசில் வர வரைக்கும் மட்டும் இதை ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் திருவி வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. குக்கரை வந்து ஓப்பன் பண்ணோடனே நம்ம வந்து தண்ணி 2 டம்ளர் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இதில் வந்து தாளித்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போதான் நம்ம உளுந்தம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உளுந்த குழம்பு நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம குறுக்கு வழியெலாம் கேட்கும். கேர்ள்ஸுக்கு முக்கியமாக இதை செஞ்சு கொடுங்க. அப்போ தான் குறுக்கு வழியெலாம் நல்லா கேட்கும் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய்.